யாரும் இல்லை, நம்ம விவசாயின் பார்வை குடும்பத்தில் இவரும் ஒருத்தர் தான். நம்ம சப்ஸ்கிரைபர்னு சொல்லலாம், ஃபேமிலின்னு சொல்லலாம், குடும்பம்னு சொல்லலாம். நாங்கள் முதலாளாக வந்து கேட்டோன்னே குடும்பத்தில் ஒருத்தங்க கேட்டால் பண்ணாமல் இருக்க முடியும், குடு குடுன்னு சொன்னோன்னே கிளம்பி நம்ம ஈரோடு வந்துட்டோம். ஒரு நாள் கொஞ்சம் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம், 30 to 40 நாளுக்கு கொஞ்சம் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. 40 நாளுக்கு கொஞ்சம் வந்து ஏன் வந்து பண்ணுறோம் அப்படின்னா, 40 நாளுங்கையில் ஒரு நாள் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பணிகளை கம்பேர் பண்ணியால் நம்ம கொஞ்சம் கம்மியாக தாங்க பண்ணிகிட்ருக்கோம். பட் நீங்கள் இதே வந்து அதிகமாக நினைக்கிற ஆட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறீங்க. ஸோ வந்து எதனால் இந்த ப்ரைஸ் ஸ்கோர் பண்ணுறோம் அப்படிங்க பெருவட்டு கோழிகள் மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய வேலைங்க. உங்களுக்கு முன்ன பின்ன கோழி வளர்த்திருந்தீங்க அப்படின்னா வணக்கம். விவசாயின் பார்வை குடும்பத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இருக்கோங்க. ஈரோட்டில் வந்து இது யாரும் இல்லை, நம்ம விவசாயின் பார்வை குடும்பத்தில் இவரும் ஒருத்தர் தான். நம்ம சப்ஸ்கிரைபர்னு சொல்லலாம், ஃபேமிலின்னு சொல்லலாம், குடும்பம்னு சொல்லலாம். வந்து கூப்பிட்டுருந்தார், இந்த மாதிரி எங்கள் பெருவட கோழி பண்ணை வந்து வளர்த்துட்ருக்கோம், அதே மாதிரி வந்து குஞ்சுகள்லாம் வந்து விற்பனை கொடுத்துட்ருக்கோம், நீங்கள் வீடியோ எடுத்து கவரேஜ் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு. சரி, நாங்கள் முதலாளாக வந்து கேட்டோன்னே குடும்பத்தில் ஒருத்தங்க கேட்டால் பண்ணாமல் இருக்க முடியும், குடு குடுன்னு சொன்னோன்னே கிளம்பி நம்ம ஈரோடு வந்துட்டோம். ஈரோடு வந்ததுலேருந்து இப்போ பண்ணை தான் ஃபுல்லாக பார்த்துருக்கோம். சரி, உங்களுக்கு காமிக்கலாம்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டுருக்கோம். நான் வணக்கங்கண்ணா. வணக்கம். உங்கள் பேர் அதே மாதிரி நம்ம இருக்கிற இடத்த நான் சொல்லிட்டே இருந்தாலும் கரெக்டான இடத்த சொல்லிடுங்க, அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி. என் பேர் வந்து சங்கருங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு பக்கத்தில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து இருக்கிறேங்க. 10 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து காடசங்கர வில்லேஜுங்க. ஈரோடுலேருந்து வந்தீங்கன்னா குகரைமேட்டையிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் உள்ளேங்க. உள்ளே வந்து அப்படின்னா பெருவட்டு பண்ணை வந்து பார்த்திங்கன்னா நடத்திட்டுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிக்ஸ் வந்து லோக்கலில் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டுருக்கிறோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டுருக்கிறங்க. ஒரு நாள் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து பண்ணிட்டுருக்குற அப்படின்னா, சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு போன இடத்துலேருந்து கோழிகளாக்கி வந்து பார்த்திங்கன்னா வளர்த்திட்டுருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து முட்டைகள் வந்து சேகரித்து அவங்களுந்து ஹேச்சிங் பண்ணி நம்ம வந்து சிக்ஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து பண்ணி கொடுக்கலாங்க. பண்ணி கொடுத்துருக்குற அப்படின்னு வந்து ஒரு நாள் கொஞ்சம் பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம். 30 to 40 நாளுக்கு கொஞ்சம் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. 40 நாளுக்கு கொஞ்சம் வந்து ஏன் வந்து பண்ணுறோம் அப்படின்னா 40 நாளுங்கையில் ஓரளவுக்கு காக்கா தூக்கா சைஸ் வந்து வந்துருங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 40 நாளுக்கு கொஞ்சம் வந்து பண்ணிகிட்ருக்குறோம். ஒரு நாள் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ரேட் வந்து பார்த்திங்கன்னா 130 ரேஞ்சிலையும், 40 நாளுக்கு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா 230 ரேஞ்சிலையும் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறேங்க. உங்களுக்கு பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுப்போம். அதுக்கப்புறமேல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் புக்கிங் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 to 40 டேஸ் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா புக்கிங் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து எதுக்கு வந்து அந்த 30 to 40 டேஸ் வந்து டைம் வந்து கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து ஆர்எஸ் வந்து எங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேவராக வந்து சிக்ஸ் வந்து டெலிவரி பண்ண முடியும். இப்போ வந்து நிறைய பேர் வந்து கேட்குறீங்க ஒரு ஒரு வீடியோ கீழே ரேட்டு வேணும்னு. ஆனால் வந்து ரேட்டு சொல்லிட்டாரு, ஒரு மாதம் குஞ்சு, அப்புறம் அதே மாதிரி 40 குஞ்சு சொல்லிட்டாரு, ஒரு நாள் குஞ்சு சொல்லிட்டாரு. உங்களுக்கு என்ன வேணுமோ மறுபடியும் ரேட்டு அவர் இன்னொரு டைம் கூட சொல்லிடுங்கண்ணா. ஒரு நாளுக்கு குஞ்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 130 பண்ணி கொடுத்துருங்க. இப்போ இல்லைங்க, எப்பயுமே ஒரே ரேட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மற்ற பணிகளை கம்பேர் பண்ணாலும் நம்ம கொஞ்சம் கம்மியாக தாங்க பண்ணிகிட்ருக்கோம். பட் நீங்கள் இதே வந்து அதிகமாக நினைக்கிற ஆட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறீங்க. ஸோ வந்து எதனால் அந்த ப்ரைஸ் கோட் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம வந்து மேலே வந்து பேசுகிறது வந்து கேட்கலாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் சார்ஜும் நம்மளுக்கு வந்து இருக்குது. பெருவட்டு கோழிகள் மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய வேலைங்க. உங்களுக்கு முன்ன பண்ண கோழி வளர்த்திருந்தீங்க அப்படின்னா தெரியும். இல்லை புதுசாக கோழி வளர்த்துறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்குங்க, கற்றுங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் குஞ்சு வந்து பார்த்திங்கன்னா 230 ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிகிட்ருக்கோம். டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் வந்து உங்களதுங்க, பெருசாக ஒன்று வராதுங்க, 100 to 200 தான் வந்து வரும். நாம் வந்து பஸ்ஸில் வந்து டிரான்ஸ்போர்ட் வச்சு விட்ருவோம். ஒரு ஸ்மார்ட் லொக்கேஷன் வந்து நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸை வந்து நாங்கள் வந்து டெலிவரி பண்ணிக்கோ, நீங்கள் வந்து அங்கே வந்து எடுத்துக்கணும். ஓகேங்க ப்ரோ. நம்ம நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்தீங்க. இப்போ இந்த கோழி வளர்த்துக்குள்ளே வந்து உங்களுக்கு எத்தனை வருஷமாச்சு, எத்தனை வருஷமாக கோழிகள் வளர்த்துட்ருக்கீங்க? கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த பண்ண ஆரம்பித்து 4-5 மேலே ஆச்சுங்க. ஓகேங்க. 4-5 மேலே ஆச்சுன்னா முதல்ல வந்து எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருந்தாருங்க. சரி. அப்பா வந்து பண்ணிட்டுருக்கீங்களா கலப்பின கோழிகள் எல்லாமே கலந்து வந்து பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோழி மேலே கொஞ்சம் ஆர்வம் வந்து அதிகம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரிஜினல் ப்ரீடு ஒரிஜினல் இதை வந்து இது பண்ணலாம்
அப்படிங்கிறப்போ ரெண்டு ரகம் வந்து இருக்குதுங்க. பெருவட்டு கோழிகளும் இருக்குது, சித்துவர கோழிகளும் வந்து இருக்குது. சித்துவர கோழிகள்னு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மெயின் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னு வந்து முட்டைகள் வந்து அதிகமாக வைக்கிங்க. முட்டைகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாம் வந்து 1.5 மாதத்துக்கு ஒருக்கா வந்து பார்த்தீங்கன்னா 20 to 25 முட்டைக்கு பக்கமாக வைக்கும். அடை வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 22 to 23 குஞ்சுகள் வந்து பார்த்தீங்கன்னா பொறிச்சிடும். ஸோ குஞ்சுகளோட பொறிப்பு வந்து அதிகமாக இருந்தாலும் அதோட வெயிட் கெயினிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மியாக இருக்குங்க. குஞ்சாங்கிறது இல்லைங்க, இப்போ நீங்கள் சேவல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜாக ஒரு 1.5 கிலோ தாங்க வரும். ஒரு வருஷத்துக்கு நம்ம வளர்த்தணும்னாலும் ஒரு 1.5 to 1.75 விட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 டு 1 கிலோ சேஜ் தாங்க இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அது முட்டையிற கெப்பாசிட்டி வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடை வச்சது அப்படின்னா 20 முட்டை 25 முட்டை வச்சோம்னால அது வந்து பொறிக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இருக்குதுங்க. பெருவட்டிக்கு வந்து நாம் வந்து ஏன் வந்தோம் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெருவட்டு கோழிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மெயின் வந்து வெயிட் கெயினிங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ட்ராபேக் என்ன, முட்டையிற கெப்பாசிட்டி வந்து கொஞ்சம் கம்மிங்க. முட்டையிற கெப்பாசிட்டி வந்து ஏன் வந்து கம்மி அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சித்துவர கோழிகள் வந்து பார்த்தீங்கன்னா கிறுக்கு உளுந்தது அப்படின்னா சீக்கிரம் வந்து தெரிஞ்சிருங்க. ஆனால் பெருவட்டு கோழிகள் வந்து அப்படி கிடையாதுங்க. ஒரு டைம் வந்து முட்டை இட்டுச்சு அப்படின்னா அதை வந்து ஒரு 2 மாதத்துக்கு டிஸ்டர்பே பண்ணக்கூடாதுங்க. ஏன்னு வந்து கேட்டிங்கன்னா இப்போ முட்டை வந்து ஒரு 10 to 12 முட்டை வச்சிருச்சுன்னு வைங்க. வச்சிருச்சு அப்படின்னா அதில் வந்து அடைய வச்சு அப்படின்னா அதில் வந்து 21 நாளுங்க குஞ்சு பொறிக்கும். அதில் ஒரு 10 நாள் இது ஒரு 10 நாளுங்களா 30 நாள் ஆயிருங்க. திரும்பி வந்து அது வந்து 1 மாதம் கோழி குஞ்சுங்களோட சுற்றுங்க. சுத்துங்கையில் 2 மாதம் ஆயிருங்க. 2 மாதம் ஆயிரும். திரும்பி வந்து 1 மாதம் கழிச்சு வந்து மேட்டிங் ஆகும். மேட்டிங் ஆகல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதம் கேப் விழுந்துருங்க. 2.5 மாதம் கேப் விழுந்தால் தான் அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு முட்டைக்கான ஸ்டேஜுக்கு வரும். முட்டையிற ஸ்டேஜுக்கு வரங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விடைங்கிறது இயர்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 to 5 கூம்பு தான் எடுக்க முடியும். எடுக்க முடியுங்கல உங்களுக்கு மேக்ஸிமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கூம்புங்கல ஒரு கூம்புக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 குஞ்சு தாங்க மீதி ஆகும். ஸோ அந்த 6 to 7 குஞ்சு மீதி ஆனாலுமே அந்த 6 குஞ்சுகள் பெருசாகுதுன்னு வைங்க. இப்போ ஒரு கோழி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சித்துவரையோட கம்பேர் பண்ணிடலாம். நீங்கள் சித்துவர கோழி 1 வருஷத்துக்கு வளர்த்துனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த 1 to 1.5 கிலோ வந்து ரீச் ஆகுங்க. நம்மளது வந்து பெருவட்டு கோழிங்கிறதுனால ஒரு 6 to 7 மாதத்தில் கூவுற ஸ்டேஜுக்கு வந்துடுங்க. இப்போ 6 to 7 மாதத்துக்குள்ளே கூவுற ஸ்டேஜுக்கு வரதுனால அது வந்து என்ன ஆகும் அப்படின்னு கூவுற ஸ்டேஜில் வந்து சேவல் வந்து 3 to 3.5 கிலோ பக்கம் வந்துடுங்க. பெருவட்டு கோழியில் இருக்கிற ஒரே ஒரு அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் கெயினிங் தாங்க. ஒரு 3 to 3.5 கிலோ வந்து வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விடைகள் விடைகள் வந்து பார்த்தீங்கன்னா முட்டையிற சேஜல் வந்து 2 to 2.5 கிலோ வந்துருங்க. முட்டையிற கெப்பாசிட்டியில் இருக்கிற விடை இதை வந்து ஆவரேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 மாதத்தில் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஆவரேஜ் 2.5 கிலோ சைஸ் வந்து வந்துருங்க. ஸோ அதனால் வந்து வெயிட் கெயினிங்காக மெயின் ப்ராசஸ் வந்து பெருவட்டு வந்து பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. அது இப்போ கன்க்ளூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு பெருவடைக்கு வந்தீங்கன்னா வெயிட் கெயினிங்காக தான். வெயிட் கெயினிங்காக தான் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் கெயினிங் தான். இப்போ சேவல்கள்லாம் இப்போ ஒரு 1 இயர் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 4 to 4.5 kg வந்துடும். அது நீங்கள் எந்த அளவுக்கு மேச்சல் முறையில் விட்டு வளர்த்துறீங்களோ அந்த அளவுக்கு வெயிட் கெயினிங் நல்லாயிருக்கும், ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நம்ம பெருவட்டு கோழினாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷைனிங்கும் ஃபினிஷிங் தாங்க நம்மளுக்கு வந்து அழகு. சரி, நம்மளுக்கு கண்ணுக்கு பார்த்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோழி தோட்டத்தை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோழி வந்து பிடிக்கும். பொங்கல் அம்மையாக கொத்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோழிகள் வந்து பார்க்குறக்கே ஒரு மாதிரியாக இருக்குங்க. ஸோ வந்து நம்மளுக்கு வால்கட்டாக விசிறி வால் டைப்பாக நம்மளுக்கு வால்கட்டாக இருந்துச்சு அப்படின்னா கோழிகள் பார்க்குறது நல்லா இருந்துச்சுனால 4 பேர் கேட்பாங்க இப்படி கோழி வந்து இப்படி இருக்குது எங்கே வாங்கினீங்க என்ன எதுன்னு கேட்பாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பேருக்காகவே வளர்த்துறீங்கன்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. சரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்துறேன்னு கொடுத்துட்டு இருக்கோம். சரி. பெட்டைகளை வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து பெரும்பாலும் கோழிகள் வெளியே கொடுக்குறது வந்து கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து குஞ்சுகளாக குடிக்கல வந்து நம்மளுக்கே வந்து பேரன் வந்து தேவைங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்டருந்து வாங்கிட்டு போன ஆளுங்கிட்ட இருந்தோ முட்டைகள்லாம் வாங்கி வச்சுட்டு இருக்கிறனால நம்ம ப்ரீடிங்க்குனே வந்து பட்டைகள் சேவல்கள்லாம் வெளியே வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம பக்கத்தில் இருக்கிற பணியாளர்கள்லாம் கொடுத்து முட்டையை வந்து சேகரித்து நம்ம தான் ஆசிங் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து மெயின் பிஸ்னஸாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிக்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். லோக்கலில் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவுக்கு வந்து வந்துட்டுருக்குறங்க. உங்களுக்கு மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 to 400 சிக்ஸ் மேலே வந்து ஆச்சிங் ஆகுதுங்க. இப்போ நம்ம ஆச்சிங் ஆவையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்ஸ் வந்து நம்ம 6 பேரில் வந்து ஏற்கனவே வந்து 6 வந்து இருக்குது. ஒரு 30 to 40 டேஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10th வந்து 6 வந்து இருக்குது. ஸோ வந்து புக்கிங் பண்ணணும்னு நினைக்கிற நண்பர்கள் வந்து முன்னாடியே ஒரு 30 to 40 நாளைக்கு முன்னே புக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் வாங்குறதுக்கு எங்களுக்கும் கொடுக்குறது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், நீங்களும் இருக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்குங்க. ஒரு அனுபவம்னு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் என்னென்னலாம் தப்பு பண்ணீங்க இதில் தப்புங்கிறதுங்க? முதல்ல வந்து ஒரிஜினாலிட்டிங்கிறது நம்மளுக்கு லாபம் கம்மியாக இருந்தாலும் பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிடைக்கணும், ஒரு நல்ல பேர் வந்து கிடைக்கணுங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணியை வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. எடுத்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு 3-4 வருஷமும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஓகே ப்ரோ. அப்போ மெயினாக நீங்கள் வந்து பட்ட கஷ்டம் வந்து ஆமாங்க இது தாங்க.
வெளியில வந்து குஞ்சு வாங்கி ஏமாந்ததுதாங்க. இதுதான் வந்து நிறைய பேர் ஏமாறுறதுக்கு ஏமாறுறதுக்கு ஸ்டெப் ஏமாறு ஸ்டெப்பே அதுதாங்க. கோழி பண்ணைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லாரும் அசால்ட்டாக வந்து உள்ள வந்துட்டு நம்ம வந்து கோழி பண்ணை லாஸுங்கிறாங்க. மெயின் வந்து பார்த்தீங்கன்னா கோழி பண்ணையில் வந்துங்க நம்ம வந்து பராமரிப்பும் தீவன மேலாண்மையும் நோய் மேலாண்மையும் மட்டும் நம்ம மூணையும் மட்டும் கரெக்டாக நம்ம ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பண்ணையை 100% வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்.